வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிப்ஹாப் ஆதியை நான் நடித்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கிற வீரன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீரன் படத்தோட கதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இந்த ஊர் மக்கள் பல பேர்ட்டு அவங்க இடங்கள்லாம் வந்து எழுதி வாங்கிடுறாங்க. ஸோ இப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்தது அப்படின்னா ஊருக்கே பெரிய ஆபத்து, ஊரே வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஊருக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறதுக்காக சூப்பர் பவர் இருக்கிற நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீரன் படத்தோட ஒரு கதை. இந்த வீரன் படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட பல படங்களில் பார்த்த ஒரு கதை தாங்க. ஊருக்குள்ளே வர நினைக்கிற ஒரு கார்பரேட்டு, அதை வர விடாமல் எதிர்க்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் கதை தான். பட் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இவங்க பண்ணியிருக்கிற ட்ரீட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் இந்த படத்தை வந்து மொத்தமாக வித்தியாசமான ஒரு படமாக மாற்றுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்து, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கடவுள் கான்செப்ட்லாம் கூட படத்தில் உள்ள வரும். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட், ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து மொத்தமாக வந்து வித்தியாசமாக மாற்றினது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அதுதான் இந்த படத்துலேயே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிப்ஹாப் ஆதி என்ன இருக்காரு பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு படங்களாக ஒரு லாஸ்ட் 2-3 மூவிஸாக வந்து அவர் லுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பட்டத்தலையோட அப்படியே முடியெல்லாம் வந்து கலைச்சி விட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பார். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆளே வந்து டோட்டலாக மாறி ஒரு பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக லுக்காக, இந்த படத்தில் லுக்காக பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி என்ன வந்து வேறு லெவலில் வந்து இருந்தார். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா சில எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். அண்ட் ஆக்டர் ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்தில் எவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தாரோ அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதினா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெரிய விட்டுருந்தார். குறிப்பாக அந்த சூப்பர் ஹீரோ வர சீன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீனுக்குலாம் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு பாருங்கள், மிரட்டி விட்டுருக்காரு. பிஜிஎம் மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு வருது, அந்த சாங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா படத்திலே இல்லை, நான் நினச்சேன் கடைசியில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் கடைசிலையும் பார்த்தீங்கன்னா அனிருத் பான் அந்த பாட்டு வந்து படத்திலே வந்து வைக்கலை, அது என்ன காரணம்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் ரெண்டத்துலேயுமே வந்து நம்ம ஆதியை நான் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அடுத்து இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் கேள்விப்படுறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ சூப்பர் ஹீரோ படமா, அச்சோச்சோ தமிழில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ண படங்கள் எதுவுமே பெருசாக போகலை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முகமூடியாக இருக்கட்டும் அண்ட் ஹீரோவாக இருக்கட்டும், ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோ வந்து இன்னும் ஒரு வேற மாதிரி ஹீரோவாக மாறுற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பெருசாக போகலையே, இது சூப்பர் பவர் இருக்கிற சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் என்ன ஒரு ஹோப் இருந்ததுன்னா, இது மரகந்த நாணயம் படத்தோட டைரக்டர். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், சூப்பரான படம், இப்போ டிவியில் போட்டால் கூட பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு செம படம். ஸோ அந்த டைரக்டரோட படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்தது. அந்த ஹோப்பை வந்து டைரக்டர் வந்து ஃபில்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஜான்ரா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியும் அண்ட் வந்து ஹிப்ஹாப் ஆதி என்ன படத்தில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்து வருவோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அடுத்து இந்த படத்தில் நிறைய சீன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது. அது காரணம் என்னென்னா, அது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு ஃபேவரேட்டான அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் வந்து செம்மையாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபியும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அதுவும் இந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ஸோ எங்கெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த வீரன் படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸாக பட்ட விஷயங்கள். சரி, படத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக பல படங்களில் இருக்கிற அதே பிரச்சனை தான் இந்த வீரன் படத்துலையும். வில்லனை வந்து பெருசாக காட்டிட்டு, பெருசாக இன்ட்ரடக்ஷன் பண்ணுறப்போ பயங்கரமாக காட்டிட்டு கடைசியில் வந்து மொக்க பண்ணி விட்ருவாங்க. ஒன்றுமே இல்லாமல் டம்மியாக வில்லனோட கேரக்டர் வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து என்னடா ஹீரோ, ஓகே சூப்பர் பவர் இருக்கிற ஹீரோ, சூப்பர் பவர் இருக்கிற ஹீரோ வந்து எதிர்க்கிற வில்லன் எவ்வளோ சூப்பர் வில்லனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, இவர் சூப்பர் பவரை வந்து இவர் சயின்டிஃபிக்காக வந்து அப்ரோச் பண்ணுவார், அதை வந்து கட்டுப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக்காக பண்ணுற ஒரு ஆள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு வில்லன் கேரக்டரை டிசைன் பண்ணிவிட்டு இவ்வளோ மொக்கையாக வந்து வில்லனை யூஸ் பண்ணாமல் முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்தில் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வினய் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாகப்பட்ட விஷயம். அண்ட் அடுத்து இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்து சூப்பர் பவர் இருக்குது, ரெண்டு சூப்பர் பவர் வந்து ஹீரோ கிட்ட இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அந்த ரெண்டு விஷயத்த வந்து இன்னும் நல்லா இன்னும் நிறையா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து ஹீரோ வந்து அந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ணுறாரு, ஓகே அதுதான் வந்து படத்தோட கதை, அதுக்காக மட்டும்தான் வந்து அந்த பவரை யூஸ் பண்ணுறாரு, சரி. பட் இருந்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ, அதுக்கு காரணம் என்னென்னா வில்லன் கேரக்டர் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணாதனால அந்த ஹீரோ வெர்சஸ் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மிஸ் ஆகிறதுனால
அது சூப்பர் பவர். ஏன்னா வில்லனுக்கு வந்து யார் இதெல்லாம் பண்ணுறானே தெரியாது. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற மாதிரியான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓகே ஃபைன். ஸோ வில்லன் கேரக்டர் கொஞ்சம் ப்ராப்பராக டிசைன் பண்ணாதனால, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணாததுனால அந்த சூப்பர் பவரை இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் படத்தில் அமையலை. ஸோ அது வந்து ஒரு பிரச்சனையாகப்பட்டது. அண்ட் அடுத்து சம்டைம்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் பவர் இன்னும் ப்ராப்பராக இன்னும் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர் ஹீரோ படமா, இல்லை இது வந்து ஒரு சாமி படமா, இல்லை இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா, ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா படம் முடிகிறப்போ வந்து டெஃபினட்டாக வந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கேட்டுறாங்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர், அண்டு அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் சாமி கான்செப்ட், வீரன் கோயில்னு சொல்லிட்டு அதுதான் வந்து மெயின் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளில வரப்போ சூப்பர் ஹீரோ படம்னு சொன்னாங்க, இது சூப்பர் ஹீரோ படமா சாமி படமா இல்லைனா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்க தான் செஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாகப்பட்ட விஷயங்கள். பட் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் தாராளமாக இந்த படத்துக்கு நம்பி போகலாம். நீங்கள் ஹிப்பா பாதி என்ன படத்தில் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒரு படம் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஓகேவாக தான் இருக்கும், செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய சீக்வன்ஸ் வந்து லென்த்தாக இருந்தது. இப்போது செகண்ட் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 சீன் சீக்வன்ஸ் தான் வரும். ஸோ அந்த 5 சீன் தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடிச்சு. லென்த்தாக நிறைய சீன்ஸ் இருந்தது. அது மேபி சில பேருக்கு வந்து என்னடா ஒரு சீன் முடியறதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்கிற மாதிரி கூட தோணலாம். பட் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் படம் ஃபுல்லாக உங்களுக்கு போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த வீரன் படம் வந்து தாராளமாக போயிட்டு, குறிப்பாக கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்துருக்கிறாங்க. குதிரை, சூப்பர் ஹீரோ, சூப்பர் பவர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த படம் எடுத்துருக்கிறாங்க. ஃபேமிலியில் உங்கள் பசங்களை கூப்பிட்டு போனீங்க அப்படின்னா தாராளமாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒர்த் வாட்சிங் இன் தியேட்டர் தான், தாராளமாக நீங்கள் நம்பி போகலாம். வீரன் படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், தியேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.